நானும் ராஜேஸ்வரோட யூடியூப் அதுதான் வந்தேன். அதுல நான் போய் திரும்பவும் பதிவு பண்ணிருக்கேன் சார். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க போன் நம்பர், நான் எப்படி ஏஎல்பி ஜாயின் பண்ணணும்னு. அப்ப நான் எந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணணும் அதையே அவங்களுக்கும் கொடுத்துருக்கேன் சார். நிறைய வீடியோஸ்ல போய் நான் அதுக்கெல்லாம் ரிப்ளையும் பண்ணிருக்கேன். அடுத்தது வந்து என்னோட மென்டர் வந்து ஃபர்ஸ்ட் டேயே இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பயங்கர குரு வணக்கம் வந்து அவ்வளோ ஒரு பய பக்தியோட அனுப்பியிருந்தாங்க. அதுவே எனக்கு பயங்கர சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஏன்னா ஒரு வாலண்டியர் வந்து இவ்வளோ ஒரு பக்தியோட சிரத்தையோட ஒரு குருவை வணங்குறப்ப வந்து இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதே இதுல நம்மளும் போகணும் அப்படிங்கறதும் எனக்கு இருந்தது. எந்த நேரத்துல எப்ப டவுட் கேட்டாலும் வந்து அவங்க பிரகாஷ் சார் எனக்கு மென்டரு. அவ்வளோ பிஸியான ஷெட்யூல்லையும் எப்ப வாய்ஸ் நோட் போடுறோமோ அப்ப அவங்களுக்கு ஃப்ரீயா இருக்கிறப்ப எனக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க. அடுத்தது நம்ம டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப டெடிக்கேட்டட் டீச்சர்ஸ். ஒவ்வொருத்தரும் உமா வெங்கட் மேம் எல்லாம் சொல்லவே நான் டெய்லியும் ஆன் பண்ணிட்டு, அதாவது எப்படின்னா ஒரு ஃபயர் இன்ஜின் எப்படி ரெடியா வச்சிருப்போம், எந்நேரமும் 24/7 வந்து எப்படியும் ஆக்டிவா இருக்கும். எந்த இடத்துல எப்படினாலும் அன்னைக்கு அப்படிதான் உமா வெங்கட் மேம் வந்து ஷேர் பண்றது டிலே ஆயிடுச்சு, உடனே பவானி மேம் ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே அலர்ட்டா இருக்கீங்க, அது வந்து பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருந்தது சார். அப்புறம் காலையில கிளாஸுங்கிறதா ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா அந்த காலையில வகுப்பு எடுக்கிறப்ப எங்க மைண்டும் ரொம்ப ஃப்ரீயா இருக்கு, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, கவனமா இருக்க மைண்டு வந்து இருக்கு. அடுத்தது வந்து நான் ஜாதகம் என்ன கத்துட்டேன் அப்படின்னா, என்னோட கணவருக்குதான் நான் முதல்ல பார்க்க ஆரம்பிச்சேன் சார். வந்து துலாம் லக்னம், எட்டுலயே சுக்கரன் இருக்காரு, சூரியன் லக்னாதிபதியும் எட்டுலயே இருக்காரு. அப்ப வந்து அவர் கேட்டிருந்தது எனக்கு வேலை எப்படி இருக்கும் பாரு அப்படின்ட்டு. அப்புறம் செவ்வாய் நட்சத்திராதிபதி வந்து செவ்வாய் பகவான், அவரும் பத்துல இருக்காரு. ஸோ இப்போதைக்கு எதுவுமே நீங்க ட்ரை பண்ணாதீங்க, போற வேலை போயிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஜாதகத்து. அப்புறம் எட்டுல வந்து சூரியன் இருக்காரு சார். அப்ப சார் சொன்னாங்க சூரியன் எட்டுல இருந்துச்சுன்னா நீங்க வந்து திருவிடை மருதூர் பிளஸ் திருவாரூர், என்னோட பிறந்த ஊரே திருவாரூர் தான். ஆனா எனக்கு இவ்வளோ அந்த கோவிலை பத்தி இவ்வளோ ஒரு மகிமை தெரியாது. அப்புறம் சார் சொன்ன பிறகு நாங்க திருவடி மருதூர் திருவாரூர் எல்லாம் ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டு நேற்று நைட்டு தான் சார் வந்தோம். அடுத்தது இன்னொன்னு, சஷ்டி டிவி வந்து நிறைய நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் பாக்குறேன். ஏன்னா அதுல நிறைய ஜாதகத்தை பத்தின கலந்தாய்வு, நிறைய போயிட்டு இருக்க ஆய்வுகள், நிறைய விஷயங்கள், புது புது விஷயங்களும் இப்ப கிளாஸ்ல சொல்லாதது எல்லாமே அதுல இருக்கு. சோ அதை பார்த்துட்டு இருக்கப்பதான் தெரிஞ்சது அட்ட வீரட்டானம் அப்படின்ட்டு ஒரு 8 வீடியோஸ் இருந்தது. அதை பாக்குறப்ப என்னோட ஊருக்கு பக்கத்திலேயே தான் வழுவூர் அப்படின்னு இருக்கு, அது வந்து 8வது ஸ்தலமா சொல்லியிருந்தாங்க. அப்ப இவ்வளவு மகிமைகள் நம்ம ஊர் பக்கத்திலயே இருக்கு, நம்ம இதெல்லாம் விட்டுட்டு நிறைய தேடுறோம் அப்படின்ட்டு இப்ப அதுவும் போயிட்டு வந்தாச்சு சார். இந்த 15 நாள் வகுப்புன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணத போயிட்டே இருக்கு. அதுல ஒரு வகுப்பு கூட மிஸ் பண்ணல அப்படிங்கிறது நான் இறைவனுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் சார். அடுத்தது ரொம்ப வியந்து போனது வந்து சார் பேசுறப்பதான். அதாவது நம்ம வீட்டுல வந்து எனக்கு எப்படி தோணுதுன்னா, என்னோட அண்ணா வந்து எனக்கு 1-on-1 கிளாஸ் எடுத்தா அப்படி இருக்கும், இப்ப வந்து குரூப் கிளாஸ் மாதிரியே தெரியல, நமக்கு நேரா வந்து பேசுற மாதிரிதான் இருக்கு. இப்ப என்னை மட்டும் வச்சுட்டு என்னோட அண்ணா வந்து கிளாஸ் எடுத்தா எப்படி இருக்கும் அப்படிதான் நான் மூர்த்தி சாரை பாக்குறேன். என்னோட உடன்பிறப்பு மாதிரி எனக்கு, ஏன்னா அண்ணா இல்ல, அதனால எனக்கு அப்படிதான் தோணுது. அவ்வளோ ஒரு அப்படி டக்குன்னு பேசிட்டு இருக்கப்பவே கண்ணை மூடிடுவாங்க, அப்போ திடீர்னு ஃபேஸ் மாறிடும். அப்ப கரெக்டா பெண்ணை வச்சுட்டு ரெடியா இருப்போம். இந்த மாதிரி இப்ப வந்து வார்த்தை விழுறது வந்து இன்ட்யூஷன்ல இருந்து வரும் அடுத்தது அப்படிங்கிறப்ப அது வந்து பயங்கரமா இருக்கும் சார். இதுல வந்து நான் கத்துக்க தான் வந்திருக்கேன். இதுல என்னோட வீட்டுக்காரு இங்கேயும் நடந்தவரு வந்து சாரு சொல்ற வார்த்தையை ரொம்ப கவனிப்பாப்புல. அதுல என்ன எனக்கு சேஞ்ச் நடந்திருக்குன்னா, வீட்டுக்காருக்கு என்ன சேஞ்ச் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் அடிக்கடி பசி பசியும் பாப்புல. அப்ப சார் சொன்னாங்க ஒரு நாள் 6 பாகவத்தை யாரு கண்ட்ரோலா வச்சிருக்காங்களோ, அப்போ 6 உறுப்பை பத்தி பேசுறப்ப வந்து 6 வந்து வயிறு, வயிறு வந்து எப்ப கண்ட்ரோலா வச்சிருக்கோமோ அப்பதான் உங்களுக்கு பொருளாதார ரீதியாவும் உங்களுக்கு சஃபிஷியண்டா இருப்பீங்க அப்படின்ட்டு. அப்ப அதுல இருந்து பாத்தீங்கன்னா 6 மேல சாப்பாடே இல்லை, அப்படி பசிச்சாலும் தண்ணியை குடிச்சுக்கோங்கன்னு சார் சொன்னாங்க. அப்ப அதே தான் நாங்களும் ஃபாலோ பண்றோம். 6 மேல வீட்டுல இப்ப சாப்பாடுனே கிடையாது சார், ரொம்ப பசிச்சதுன்னு சொன்னாலுமே தண்ணியை தான் குடிச்சுக்கிறோம், அந்த மாதிரி மாறிட்டோம். எனக்கு பர்சனலா என்ன மாறி, நான் எப்படி எனக்கு மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னா, ஆக்சுவலி இந்த கிளாஸ் ஸ்டார்ட் அப் பண்றப்ப எங்க அம்மாட்ட நான் பேசல. காரணம்
நான் வந்து எங்க அம்மா ரொம்ப செலவு பண்ணுவாங்க, அது எனக்கு அது பொறுப்பு இல்லாத தன்மையா தெரிஞ்சு திட்டேன். திட்டினா கொஞ்ச நாள் நான் பேசல. அப்ப சார் சொன்னாங்க, நம்மளோட பெற்றோர்கள் எப்படி இருக்கணுமோ எப்படி இருக்காங்களோ அதை ஏத்துக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம்தான் தெரிஞ்சது இதெல்லாம் நம்ம முடிவு பண்றது இல்லை, இப்ப நம்ம சொல்லி மாற போறது இல்லை, இதெல்லாம் கிரக நிலைகள், இது எப்படி இருக்கோ அப்படி ஏத்துக்கிறப்பதான் நமக்கு நல்லது அப்படின்ட்டு அப்புறம் அன்னைக்கே நான் நன்றி சொல்ல ஆரம்பிச்சது. அப்புறம் இப்ப நான் பெங்களூர்ல இருக்கேன், இப்ப நான் திருவாரூர் கோயிலுக்கு எல்லாம் இப்ப வீட்டுக்கு போயிட்டு தானே போவோம். அப்புறம் ஸ்டே பண்றப்ப என்னோட மாற்றங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப இதா இருந்தது. அப்புறம் இது வந்து கணவர் செய்தின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அண்ணாலாம் சில சொத்துக்கள் வாங்கினப்ப நம்ம ஏமாந்துட்டோம், நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் நல்லதான் பண்றோம், நம்மள சார்ந்தவங்க எதுக்கு நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அதெல்லாம் ஒரு சின்ன மன கசப்பெல்லாம் இருந்தது. ஆனா இப்ப இந்த கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு அந்த அதெல்லாம் வந்து இதெல்லாம் தனி மனிதர்களோட தப்பு கிடையாது, அது வந்து கிரக நிலைகள் அப்படி வந்து நம்மளை பண்ணுது அப்படின்ட்டு. அப்படிங்கிறப்ப இந்த தடவை என்னை ஒவ்வொருத்தரும் பார்த்தது, நான் ஒருத்தரை வந்து ஒரு அன்போட பேசுறது, ஒவ்வொருத்தருக்கும் கிராட்டிடியூட் சொல்றது, நடக்கிற நிகழ்வுகளை அப்படியே ஏத்துக்கிறது, இதெல்லாம் பாக்குறப்ப இந்த தடவை என்னோட ட்ரிப்பே வேற மாதிரி இருந்தது சார். அதுக்கு வந்து முக்கிய காரணம் நம்ம வகுப்பு தான். ஏன்னா ஏப்ரல் 15 அப்புறம் என்னோட லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வகுப்புகளும் அட்வான்ஸ் வகுப்பும் சேர்றதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஏன்னா சார் செலெக்ஷன் அப்படிங்கறதுனால எந்த க்வெஸ்சனும் கேட்கலாம் அப்படிங்கறதுல அதுவும் நான் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் எனக்கும் இந்த வாலண்டியா வரணும் அப்படிங்கறதுல நிறைய விருப்பம் இருக்கு. கூடிய சீக்கிரம் நானும் கலந்துக்கணும், அது கடவுள் கிருபா வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ சோ மச்.